குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, அன்றைக்கி பார்த்ததோட கண்டினியூவேஷன் தான். அன்றைக்கி ரெஸ்பிரேஷன் பார்த்தோம் இல்லையா, அது நெக்ஸ்ட்டு வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேஷனில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம். இந்த ஆக்சிஜன் வந்து நம்மளோட பாடி லங்ஸ் வந்து வாங்கிக்கும், தென் கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணும். அதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். அதாவது இந்த இன்ஹேலிங் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கிவ் அவுட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் தி லங்ஸ் டு தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் கால் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்ல. இப்போது ரெஸ்பிரேஷன் அப்போது ஆக்சிஜனை வந்து லங்ஸ் வாங்கிடுச்சு. இப்போ லங்ஸ் வந்து யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி ஆர்கேனுக்கு வந்து அனுப்பணும். யார் அப்படின்னா, நம்மளோட பாடியில் வந்து பம்பிங் ஆர்கேன் வந்து யார் அப்படின்னா ஹார்ட். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மெயின் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இப்போ என்னன்றது பார்க்கலாம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட். பிளட் தெரியும், இட் இஸ் அண்ட் கனெக்டிங் ஃப்ளூயிட் விச் ஹெல்ப்ஸ் டு கனெக்ட் தி ஆர்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட். பிளட் வெசல்ஸோட ஃபங்க்ஷன் என்னது, இட் ஹெல்ப்ஸ் டு ட்ரான்ஸ்போர்ட் த ஆக்சிஜன், அப்படி இல்லைன்னா த எனி கெமிக்கல் காம்பனண்ட் பிட்வீன் தி ஆர்கேன். சரியா, பிட்வீன் தி ஆர்கேன் அண்ட் டிஷ்யூஸ் தென் செல்ஸ். தென் இந்த ரெண்டு பேரை வந்து யாரை ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க அப்படின்னா, ஹார்ட் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், டிஃபைன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் விச் ஹெல்ப்ஸ் டு சர்க்குலேட் தி ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், தென் ஃபுட் மேட் கெமிக்கல்ஸ் அண்ட் அதர் காம்பனண்ட் ஃப்ரம் ஒன் ஆர்கேன் டு அனதர் ஆர்கேன் ஆர் ஒன் டிஷ்யூ டு அனதர் டிஷ்யூ. இதுதான் அதோட டெஃபினேஷன். சரியா, ஸோ இது வந்து டிஃபைன்ல ஒரு 2 மார்க் கொஷின்ஸில் வந்து இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஹார்ட் இஸ் அன் பியர் ஷேப்ட் அண்ட் லைஸ் இன் தி தொராசிக் கேவிட்டி இன் பிட்வீன் தி லங்ஸ். இன் பிட்வீன் தி லங்ஸ் அப்படின்னா ரெண்டு லங்ஸ் இருக்கும், ரைட் லங்ஸ் அண்ட் லெஃப்ட் லங்ஸ் லங்கு. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த எலும்பு நெஞ்சு கூடு, அந்த தமிழில் நெஞ்சு கூடுன்னு தான் சொல்லுவாங்க. சரியா, ஸோ அந்த இதுக்குள்ளே தான் வந்து லங்ஸ் இருக்கும். அந்த லங்ஸுக்கு இன் பிட்வீனில் தான் வந்து யார் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா, ஹார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் என்க்ளோஸ்ட் பை பெரிகார்டியம், ஏ டபுள் லேயர்டு மெம்பரேன். ஸோ எல்லா ஆர்கானிக்குமே வந்து எக்ஸ்டர்னல் ஒரு லேயர் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஸ்கின் எப்படி, அதே மாதிரி தான் லங்ஸோட கவரிங் வந்து என்ன அப்படின்னா ப்ளூரா, பிஎல்இ. ஓகே, ஸோ இந்த ஹார்ட்டோட எக்ஸ்டர்னல் மெம்பரேன் வந்து என்ன அப்படின்னா பெரிகார்டியம். ஓகேவா, ஸோ இந்த ஹார்ட் மசில்க்கும் பெரிகார்டியம் எக்ஸ்டர்னல் லேயருக்கும் இன் பிட்வீனில் வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், தட் இஸ் கால் பெரிகார்டியல் ஃப்ளூயிடு. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடந்துச்சு, இல்லைன்னா நம்ம எக்ஸாமில் மார்க் வாங்கல, நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். பட் வேறு ஏதாவது உங்களுக்கு உங்கள் மூட் அவுட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, அந்த விஷயத்துலேருந்து நம்மளோட ஹார்ட்டை வந்து யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ எந்த ஒரு இம்பேக்டுமே வந்து டைரெக்டாக அந்த ஹார்ட் மசில்ஸில் வந்து போகக்கூடாதுன்றத வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதான் யார் அப்படின்னா, அந்த பெரிகார்டியம் லேயர் ப்ளஸ் பெரிகார்டியம் ஃப்ளூயிடு. இது வந்து ட்விஸ்டிங் கொஷினில் வரும், அதாவது ஜென்ரல் கான்செப்டில். சரியா, ஸோ இந்த பெரிகார்டியம் இஸ் அண்ட் டபுள் லேயர்ட் மெம்பரேன். டபுள்னா ரெண்டு லேயர் இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அதோட கண்டினியூவேஷன் பாருங்கள். இதுதான் வந்து ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரு, அதாவது கார்டேட்டோடது. சரியா, ஸோ லெஃப்ட் ப்ரீ கேவல் வெயின், தென் ரைட்டு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இதில் வந்து இன்னொன்று வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஹார்ட் இஸ் அண்ட் ஃபோர் சேம்பர்டு. சரியா, அதாவது வர்டிபிரேட்டுக்கு. ஓகே, அதில் வந்து ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இதில் இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வீனா கேவா அப்படின்னா, வீனா கேவா அப்படின்னாலே வந்து வெயின் தான், தட் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன் ஹார்ட்டு. அதுவே வந்து பல்மனரி வெயின் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து அங்கே ஆப்போசிட் ஆகிடும். ரெண்டு இது டைப் நோட் பண்ணிக்கோங்க. லங்ஸ்லேருந்து ரெண்டு வெயின் வரும், ரெண்டு ஆர்ட்ரி வரும். அதே மாதிரி ஹார்ட்லேருந்து ரெண்டு வெயின் வரும், ரெண்டு ஆர்ட்ரி வரும். சரியா, இப்போ இந்த லங் வெயின் வந்து எதை கேரி பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணும். இந்த பல்மனரி வெயின் விச் கேரிஸ் ஏ ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் சர்க்குலேட் டு ஹார்ட்டு. சரியா, அப்படியே இங்கே ஆப்போசிட்டு நம்ம ஹார்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே கொரோனரி வெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கேரிஸ் ஏ டீஆக்சிஜனேட்டட் பிளட். சரியா,
அப்புறம் பல்மனரி ஆட்ரி இல்லைம்மாங்க, பல்மனரி ஆட்ரி வெயின் வந்து ஆக்சிஜனேட்டட், அப்போ ஆட்ரி வந்து ஆப்போசிட் என்னதான் இருக்கும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து மறுபடியும் நம்ம பாடியிலேருந்து வெளியில் லங்ஸுக்கு கொண்டு வரும், சரியா? அதுக்கப்புறம் ஹார்ட்டோட ஆட்ரி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுதான் பியூரிஃபைடு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு வந்து சர்க்குலேட் பண்ணுறது. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று. வாட் இஸ் பல்மனரி வெயின் அண்ட் ஆர்ட்ரின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த வெயின் ஆர் ஆர்ட்ரி இஸ் அரைஸ் ஃப்ரம் லங்ஸ் இஸ் கால்ட் பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் வெயின். அதே வந்து கொரோனரி ஆர்ட்ரி அண்ட் கொரோனரி வெயின் கேட்டாங்கன்னா, இந்த வெயின் அண்ட் ஆர்ட்ரிஸ் இட் அரைஸ் ஃப்ரம் ஹார்ட்டு, சரியா? இது வந்து சிம்பிள் ஒன் பட் தெரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இதுவும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட் இஸ் அண்ட் ஃபோர் சேம்பர்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிடுறேன். ஃபோர் சேம்பர் வித் டூ ஆரிக்கல் அண்ட் டூ வென்ட்ரிக்கல், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல் இஸ் செப்பரேட்டட் பை இன்ட்ரா ஆரிக்குலா செப்டம். செப்டம் அப்படின்னாலே இப்போது ரெண்டு எப்படி சொல்கிறது, ஒரு தடுப்பு, சரியா? இப்போ நாலு சேம்பர் இருக்குது அப்படின்னா, நாலு சேம்பருக்கும் இப்போ நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டோர் இருக்கும். அங்கே டோரே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், எது வேணாலும் உள்ளே வரலாம், எது வேணாலும் வெளில போகலாம், சரியா? அப்போ அது வந்து ஒரு இம்ப்ராப்பர் வேயை வந்து மீன் பண்ணும். சேம் அதே தான் இங்கே நாலு சேம்பர் இருக்கனால, ரெண்டு சேம்பருக்கு இன்பிட்வீனில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, லைக் டோர் மாதிரி ஒரு வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த வால், அதாவது தட் வால் இஸ் அதர்வைஸ் கால் செப்டம். அந்த செப்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது ரைட் ஆரிக்கிளுக்கு பிளட் வந்துடுச்சு, டைரெக்டாக டக்குன்னு எங்கே வந்துடக்கூடாது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் ஆரிக்கிளுக்கும் வந்துடக்கூடாது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த செப்டம் வந்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ்டாகவே இருக்கும். ஸோ ரைட் ஆரிக்கிளில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செப்டம் ஓப்பன் ஆகி லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வரும். தென் லெஃப்ட் ஆரிக்கிள்லேருந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகி லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும், சரியா? ஸோ அதாவது ஒரு கதவை திறந்துட்டு இன்னொரு இது ரூம்குள்ளே போகிற மாதிரி தான் இதோட வேயும். ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்லர்லி இந்த லைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆர் செப்ரேட்டட் பை இன்ட்ரா வென்ட்ரிகுலா செப்டம். அதாவது இந்த செப்டம் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆரிக்கிள் மீன்ஸ் தட் இஸ் கால் இன்ட்ரா ஆரிக்குலா செப்டம். த செப்டம் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் வென்ட்ரிக்கல் மீன்ஸ் இட் இஸ் கால் இன்ட்ரா வென்ட்ரிகுலா செப்டம், சரியா? ஸோ இந்த டூ செப்டமும் வந்து டூ மார்க் கொஷனில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஆரிக்கல்ஸ் ஓப்பன் இன் டு தி ரைட் வென்ட்ரிக்கல் பை ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் அப்பர்ச்சர். அப்பர்ச்சர் இட் இஸ் அதர்வைஸ் கால் ஓப்பனிங். ஒரு சின்ன வால்வு மாதிரி இருக்கும், அந்த வால்வு வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஆரிக்கல் பக்கத்துலேயும் வென்ட்ரிக்கலுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த அப்பர்ச்சர் ஓப்பன் ஆகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆரிக்கல்லேருந்து அந்த வென்ட்ரிக்கலுக்கு வந்து பிளட்டு உள்ளே போகும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு guarded by tricuspid valve. அப்போ இந்த tricuspid valve which is present in அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் அப்பர்ச்சர், இதை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ அந்த tricuspid valve வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரூ மார்க் கொஸ்டினில் வரும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் tricuspid valve அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த tricuspid valve which helps to maintain blood flow between the auricle and வென்ட்ரிக்கல். ஓகேவா? இந்த இது புரியலை அப்படின்னா திருப்பி கேட்டுக்கோங்க, நான் அப்படியே டூ மார்க் வந்து நான் அப்படியே தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் சொன்ன வேர்டு மாறாமல் அப்படியே எழுதுங்க. ட்ரைகஸ்பிட் வால் விச் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் தி பிளட் ஃப்ளோ பிட்வீன் ரைட் ஆரிக்கிள் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஆரிக்கிள் ஓப்பன்ஸ் இன் டு தி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பை லெஃப்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலார் அப்பர்ச்சர். இங்கேயும் அப்பர்ச்சர் அப்படின்னா ஓப்பனிங் தான். ஸோ இங்கே வந்து என்ன வால்வு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, பைகஸ்பிட் வால்வ் ஆர் மிட்ரீவல் வால்வ், சரியா? இப்போது பைகஸ்பிட்டோட வால் ஃபங்க்ஷன் என்னது, விச் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் தி பிளட் ஃப்ளோ பிட்வீன் லெஃப்ட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ட்ரைகஸ்பிட் அப்படின்னா ரைட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, பைகஸ்பிட் அப்படின்னா லெஃப்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? இப்போ இந்த நாலு சேம்பருக்கும் இன்பிட்வீனில் வந்து பிளட் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா, இந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் இந்த பைகஸ்பிட் வால்வும் தான். பைகஸ்பிட்னு ஈஸியாக இருந்ததுன்னா அதை எழுது, அப்படி இல்லைன்னா மிட்ரீவல் வால்வுன்னு எழுதிக்கோங்க. இந்த ஓப்பனிங் ஆஃப் பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டா ஆர் கார்டட் பை தி த்ரீ செமி லூனார் வால்வ்ஸ். த்ரீ செமி லூனார் வால்வ் அப்படின்னா எங்கே இருக்குன்றது பாருங்கள், இந்த மேலே இருக்கு பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு. இந்த மூணு வால்வு தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பிளட் ஃப்ளோவை வந்து அந்த அயோட்டாவுக்கு வெளியில் வந்து பம்ப் பண்ணி அனுப்புறது, சரியா? அதை நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா,
The right auricle receives deoxygenated blood. Now already starting lane our definition sonna illaya andhadha. So right auricle receives deoxygenated blood. Idha bold panikonga. Then next blood through two precaval superior velil irundhu varravunga kitta irundhu enna varum appadina deoxygenated blood varum. Next post vena cava inferior vena cava idu vande heart ku ulla porathu seriya the veins from all parts of the body the left auricle receives the oxygenated from pulmonary veins idu note pannikonga na sonna definition unakku puriyala appadina idhil irukadhu kuda ezhudhikalam pulmonary veins carries oxygenated blood okay next the right ventricle arises from pulmonary trunk which carries the deoxygenated வெயினோ ப்ளஸ் டிஆக்சிஜனேட்டட் அதை மட்டும் போல் பண்ணிக்கோங்க இதில் வேற ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது டெஃபினிஷன் ப்ளஸ் அதுக்கப்புறம் அதோட பாட்டு தென் அந்த வால்வோட நேமு பெரிகார்டியம்னா என்ன பெரிகார்டியல் ஃப்ளூயிட்னா என்ன இதுதான் சரியா அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நர்வஸ் சிஸ்டம் The nervous system in rabbit is formed of central nervous system, CNS and PNS and ANS. PNS அப்படின்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த சிஎன்எஸ் இந்த சிஎன்எஸ் அப்படின்னாலே நம்மளோட ஹெட்டும் தென் நம்மளோட அந்த கழுத்து ஞாபகம் வச்சுக்கோ இந்த சிஎன்எஸ் அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டு அப்படின்னாலே நம்மளோட பேக் போன் தான் ஓகே இந்த பிஎன்எஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் பிஎன்எஸ் அப்படின்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபார்ம்ட் ஆஃப் 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் அண்ட் 37 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்னா நம்மளோட அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்பு வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 அப்போனா 24 நம்பர்ஸில் இருக்கும் சரியா ஏன்னா 12 பேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா தென் அதே மாதிரி ஸ்பைனல்லேருந்து வரக்கூடிய நரம்பு வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 37 பேர்ஸ் இருக்கும் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் இந்த சிஎன்எஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப்னு கேட்பாங்க பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுன்னு எழுதணும் அதே மாதிரி பிஎன்எஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் டேஷ் கிரேனியல் நர்வ்ஸ் அண்ட் டேஷ் ஸ்பைனல் நர்வ்ஸ்ன்னு கேட்பாங்க அங்கே 12 இங்கே 37 நெக்ஸ்ட் ஏஎன்எஸ் இஸ் கம்ப்ரைசஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் எதில் வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறது அதாவது எப்பயுமே ஃபங்க்ஷன் ஆகாது பட் ஒரு பர்டிகுலர் நீட் அப்போ மட்டும்தான் இதோட ஆக்டிவேஷன் வந்து இருக்கும் அதாவது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம அந்த ரிஃப்ளெக்ஸில் படிச்சிருப்போம் சரியா அந்த சூடு பட்ட உடனே டக்குன்னு கையை எடுக்கிறது இல்லையா அது அப்போ எனி டைம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் மட்டும் ஒர்க் ஆகாது பட் அலர்ட்டில் இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த பிரெயின் இஸ் சிச்சுவேட்டட் இன் கிரேனியல் கேவிட்டி கிரேனியல் கேவிட்டி அப்படின்னாலே மண்டை ஓடு சொல்லுவோம்ல தமிழில் அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிறதா வந்து என்ன அப்படின்னா பிரெயின் கவர்ட் பை 3 மெம்பரைன் இஸ் கால்ட் டியூரா மேட்டர் பயா மேட்டர் அண்ட் அரக்னாய்டு மேட்டர் டியூரா வந்து அவுட்டர் லேயர் பயா மேட்டர் இஸ் இன்னர் லேயர் அரக்னாய்டு வந்து சாரி பயா மேட்டர் வந்து இன்னர் லேயர் மிடில் லேயர் வந்து என்ன அப்படின்னா அரக்னாய்டு மெம்பரைன் ஸோ இதில் நேம் தி 3 லேயர்ஸ் ஆஃப் பிரெயின்னு கேட்பாங்க டியூரா மேட்டர் பயா மேட்டர் அண்ட் அரக்னாய்டு மெம்பரைன் அதை நோட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அரக்னாய்டு மெம்பரைன் வர நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு 4 பிரெயின் மிட் பிரெயின் அண்ட் ஹை பிரெயின் 4 பிரெயின் அப்படின்னா என்னது முன்னாடி உள்ள பாட்டை மிட் பிரெயின் அப்படின்னா சென்ட்ரு ஹை பிரெயின் அப்படின்னா அந்த பிரெயின் லோ அதாவது லாஸ்ட் பாட்டு சரியா ஸோ அந்த 4 பிரெயின் இஸ் கால்டு ஃப்ரோசன் செஃபலான் செஃபலான் அப்படின்னாலே வந்து ஹெட்டு தான் எல்லா அந்த பேபி வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு போய் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் செஃபாலிக் ரீஜியன் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஹெட்டு ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றது காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இதுலேயே செஃபாலிக் மெஷர்மெண்ட் அப்போது செஃபாலிக் அப்படின்னாலே வந்து ஹெட்டு தான் சரியா அதுக்கப்புறம் மிட் பிரெயினோட இன்னொரு நேம் வந்து என்னென்னா மீசன் செஃபலான் ஹைன் பிரெயினோடது ராம்பன் செஃபலான் ஓகேவா ப்ரனன்சியேஷன் கரெக்டாக இது பண்ணுங்க நெக்ஸ்ட்டு 4 பிரெயின் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஆல் ஃபேக்ட்ரி லோப்ஸ் செரிபிரல் ஹெமிஸ்பியர் அண்ட் டயன் செஃபலான் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 பிரெயினில் என்ன இருக்குன்றது நோட் பண்ணிக்கோங்க ஆல் ஃபேக்ட்ரி லோப் அப்படின்னாலே என்னதான் கஸ்டேட்ரி அண்டு ஆல் ஃபேக்ட்ரி தென் அதுக்கப்புறம் இன்னொரு இது டக்குனு ஞாபகம் பண்ண மாட்டேங்குது ஆல் ஃபேக்ட்ரி அப்படின்னா நம்மளோட கண் அந்த இதுக்குள்ள நரம்பெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த 4 பிரெயினில் தான் இருக்கும் சரியா
அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்துட்டே வாங்க. இந்த ஆல் ஃபேக்டரி அதை வந்து போல் பண்ணிவிடு. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் ஆஸ் கனெக்டட் டு தி ட்ரான்ஸ்ஃபர் பேண்ட் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூஸ் இஸ் கால்ட் கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம் அப்படின்னாலே பிரெயினோட ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல நம்மளுக்கு பிக்சர் கொடுக்கல. சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கார்பஸ் கலோசம் அப்படின்னாலே நம்ம அந்த மண்டை ஓட்டுக்குள்ளெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் தான் வந்து என்ன அப்படின்னா கார்பஸ் கலோசம். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இதில் இந்த பேராகிராஃபில் வந்து ஒன்லி அந்த ஆல்ஃபாக்டரி லோப் மட்டும் எழுதுங்க. தென் அதுக்கப்புறம் என்ன எழுதுறீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேண்ட் இஸ் கால்ட் கார்பஸ் கலோசம், இதை எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த மிட் பிரெயின் இன்க்ளூட்ஸ் தி ஆப்டிக் லோப் அண்ட் ஹைண்ட் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் செரிபெல்லம் அண்ட் பான்ஸ் ஆஃப் வைரோலி அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. தென் யூ வில் ஸ்டடி அபவுட் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் மெமாலியன் பிரெயின் இன் திஸ் சாப்டர் ஆன் நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டம் படிக்கும் போது ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து படிப்போம். பட் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்டிக் லோப் அப்படின்னா என்னது, நம்ம அந்த கண்ணு தான். அப்போ அந்த ஃபோர் பிரெயின்லேயும் மிட் பிரெயின்லேயும் மெஜாரிட்டி என்ன தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்ம அந்த ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்க எல்லா சென்சபிள் ஆர்கனுக்கான நர்வ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். சரியா? இந்த பான்ஸ் ஆஃப் வைரோலி அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா, மெடுலா ஆப்லங்கேட்டா தெரியும், நம்மளோட கழுத்து அதாவது மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு ரெண்டு டிஸ்க்கு, அதாவது C1, C2, C3, C4 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் C1, C2 வந்து எந்த இதில் வரும் அப்படின்னா இந்த மெடுலா ஆப்லங்கேட்டாவில் வரும். சரியா? இந்த பான்ஸ் ஆஃப் வைரோலின்றது என்ன அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப சாஃப்டஸ்ட் பார்ட் வந்து அந்த பான்ஸ் ஆஃப் வைரோலி தான். எல்லா சென்சபிள் அந்த செக்ஸ் ரிலேட்டட் எல்லா எமோஷ்னல் இது வந்து எங்கே வரும் அப்படின்னா இந்த பான்ஸ் ஆஃப் வைரோலியில் தான் வரும். இது வந்து நம்ம ஹார்மோனில் படிக்கும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதோட இது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த ரிலேட்டட் தான். ஓகே, தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யூரினோஜெனிட்டல் சிஸ்டம். யூரினோஜெனிட்டல் அப்படின்னாலே என்னது, அந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் தான். இட் கம்ப்ரைசஸ் தி யூரினரி அண்ட் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அண்ட் ஜெனிட்டல் ஆர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். தேர்ஃபோர் தெர் ஆர் யூஸ்வலி டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் இன் வர்டிப்ரேட் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கேனா சாரி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். த கிட்னி இஸ் மேட் ஆஃப் செவரல் நெஃப்ரான். நெஃப்ரான் வந்து என்னது, இட் இஸ் அ பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. சரியா? நெஃப்ரான் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஃப்ளூயிடை வந்து அப்சர்வ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா நெஃப்ரான் தான். சரியா? இட் இஸ் செப்பரேட்டட் தி நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட் அண்ட் எக்ஸ்க்ரீட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரியா. யூரியான்றது வந்து என்ன அப்படின்னா இந்த சாலிட் அப்படி இல்லைன்னா இந்த லிக்விட் எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட்டு. எது மூலமாக வருது அப்படின்னா பை த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதில் இன்னொரு 2 மார்க் க்வெஸ்சன் வந்து என்ன அப்படின்னா வாட் இஸ் எக்ஸ்க்ரீஷன்னு கேட்பாங்க. இந்த எலிமினேஷன் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பிளட் இஸ் கால் எக்ஸ்க்ரீஷன். அது நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன், டிஃபைன் க்வெஸ்சனில் வரும். ஸோ அந்த கிட்னி இஸ் டார்க் ரெட் அண்ட் பீன் ஷேப்ட் ஆர்கன் சிச்சுவேட்டட் இன் அப்டாமினல் கேவிட்டி. ஃப்ரம் ஈச் கிட்னி arise from the ureters which opens posteriorly into urinary bladder and leads into thick walled muscular duct is called urethra. இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், கிட்னி வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி படித்தது. என்ன ஷேப்பில் இருக்கும், பீன் ஷேப்பில் இருக்கும். எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அப்டாமினல் கேவிட்டியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இந்த ரெண்டு கிட்னிக்குமே வந்து ஒரு யூரிட்டர், ஒரு பைப் மாதிரி போட்டிருப்போம் இல்லையா, அந்த ரெண்டு பைப் வந்து என்ன அப்படின்னா யூரிட்டர். அந்த யூரிட்டரி கீழே வந்து ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்மளுக்கு வந்து பிக்சரு இங்கே பாருங்கள், ரெண்டு கிட்னி இருக்குது, ரெண்டு கிட்னியிலேருந்து வர அந்த எல்லோ கலர் இது வந்து என்ன அப்படின்னா யூரிட்டர். இது வந்து யூரினரி பிளேடர். பிளேடர் வந்து அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ஹோல்ட் தி யூரின் டெம்பரரிலி, அதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா? அது எப்போ வந்து நிறைஞ்சு ஃபில் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த யூரின் பாஸ் பண்ணணுன்ற ஒரு ஃபீலிங்கே வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு கிட்னி, ரைட் கிட்னி அண்ட் லெஃப்ட் கிட்னி, இது வந்து யூரிட்டர், தென் இது வந்து பிளேடர், தென் அதுக்கப்புறம் வந்து யூரித்ரா. யூரித்ரா வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் இது லைக் பென்னிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே தான் வந்து யூரித்ரா வரும். சரியா?
அதை வந்து மேலே காமிச்சிருப்பாங்க பார், யூரித்ரான்னு இங்கே காமிச்சிருப்பாங்க. பட் அதை வந்து மாற்றிக்கோங்க, யூரித்ரா வந்து இங்கே தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இதோட இதை க்ளோஸ் பண்ணிக்கோ. நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு மறுபடியும் வீடியோ வேறு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். பட் சும்மா கேட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யாரும் வீடியோ எடுக்கல, சரியா? ஸோ எல்லா கிளாஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். இல்லை அப்படின்னா நீ வந்து நான் வீடியோ மட்டும் பார்த்துக்கிறேன், நான் டெஸ்டெல்லாம் எழுத மாட்டேன், ஹோம்ஒர்க்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து சஃபர் ஆக போகிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரே ஒரு வடிவேல் காமெடி இருக்கும்ல நம்ம பழைய மூவியில், என்னது அது, இந்த லெட்டரை படித்தவுடன் கிழித்து விடவும் இருப்பான்ல, அதே மாதிரி உனக்கு படிக்கணும்னு தோணலை அப்படின்னா பார்த்தோன்னே டெலீட் பண்ணிவிடு இந்த வீடியோவை, சாரு கேட்டால் நீ பதில் சொல்லிக்கோ, சரியா? பை.